நம்ம ஜாக்ஸ் கிச்சனில் நான் செஞ்சு காட்டப்போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மசாலா தோசை. இந்த பன்னீர் மசாலா தோசை எப்போவுமே ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போனோம்னா இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிச்சான ப்ரோட்டீனும் இதில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மொறு மொறுனு பேப்பர் ரோஸ்ட் ஊற்றி இதில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான ரெசிபி, எப்படி செய்கிறதுன்னு வாங்க காமிச்சிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாய்தா, ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது முறை. இப்போ நான் இங்கே ஒரு ஸ்கில்லட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை. அடுத்து ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதையும் பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்து அதில் வர வரைக்கும் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் 1 தக்காளி, நாட்டு தக்காளி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இதோட சேர்த்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் நான். அதுக்கப்புறம் இதில் வந்து கரம் மசாலா தூள். இது நான் ஏற்கனவே ரெசிபியை வந்து நம்ம சேனல்லே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பீட்ரூட் 2 டேபிள்ஸ்பூன், கேபேஜ் 2 டேபிள்ஸ்பூன், இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். அடுத்து சுவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சொன்னாப்புல நல்லா இதை வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இது எதுவுமே வந்து ரொம்ப வேகணும் மசியணும்னு தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு வாட்டி வதக்கினதுக்கப்புறம் இல்லை லைட்டாக தண்ணி தெளித்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து விட்டு திரும்ப இதை வந்து லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா இதை வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் ஆடை சேர்க்குறேன். வீட்டில் எடுத்து வச்சுருக்க பால் ஆடை, நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இது மாதிரி பால் ஆடை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீமி டேஸ்ட் இருக்கும் இது சேர்க்கறதுனால. இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நான் ஏற்கனவே 150 ml பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்துடுறேன். சேர்த்து ஒன்று சொன்னாப்பில் கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் சேர்த்துட்டு எப்போவுமே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக அந்த மசாலாலாம் ஒன்று சொன்னாப்பில் கலக்கிற அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டால் போதும். அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவி இறக்கி வச்சிடுறேன். இதை சைடில் இறக்கி வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து இப்போ ஸ்டவ்வை திரும்ப ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே தோசை தவா எடுத்து வைக்கிறேன். நான் வச்சுருக்க தவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் உட்டன் ஹேண்டில் போட்டிருக்க தோசை தவா. இது வந்து 7 mm திக்னஸ் இருக்கக்கூடியது. இது நம்மளுடைய ராஷ் குக்கர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து தோசை மாவு ரெடியாக ஏற்கனவே ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தோசஸ்லாம் எப்படி பண்ணணுன்றது நான் ஏற்கனவே வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தெளித்து ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் அப்போ தான் நம்மளுக்கு பேப்பர் ரோஸ்ட் வாக்குறதுக்கு வரும். அடுத்து இதில் மாவை ஊற்றிட்டு நல்லா லைட்டாக சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து அப்படியே சுற்றி விட்டுடலாம். சுற்றி ஒல்லியாக எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பேப்பர் ரோஸ்ட் லேயர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் தோசையில். இப்போது இது வந்து ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே வேகட்டும். அந்த மாவெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கு கம்மியாகவும் நீங்கள் விட்டுனா விட்டுக்கலாம். இப்போது லைட்டாக வந்து பாருங்கள் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ தோசை வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டஃபிங்கோட குவான்டிட்டி வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி. நிறைய பேருக்கு நிறைய ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்களுடைய ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் ஸ்டஃபிங்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து இதில் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டஃபிங் அதிகமாகவே வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்.
இந்த தோசை நம்ம செய்யும் போது ஒரு சட்னியோ சாம்பாரோ எதுவுமே எக்ஸ்ட்ராவா தேவைப்படாது. இதுவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுலயே அப்படியே நம்ம சாப்பிடலாம். இப்ப பாருங்க சைட்ஸ்ல நல்ல தோசை வந்து சூப்பரா அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி எழும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது வந்து திருப்பி போடணும் தேவையில்லை, அப்படியே நம்ம மடிச்சு விட்டுறலாம். இந்த பக்கமும் மடிச்சிட்டோம்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் மசாலா தோசை வித் பேப்பர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி டெய்லி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சாம்பார் சட்னி அப்படின்னு செஞ்சு கொடுக்காம தோசையிலே இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன கமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.